ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சில்லான கூலான பாப்சிக்கல்ஸ் லெமன் ஃப்ளேவரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்க சம்மருக்கு இந்த இதமான லாலி ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம், பசங்களுக்கும் கொடுக்கலாம், ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம். சரி, ஃபஸ்ட் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்த்துடலாம். சர்க்கரை தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு, அடுத்து க்ரீன் கலர் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன், இது ஆப்ஷனல் தான், இதோட 1/2 லெமன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அடுத்து எலுமிச்சைப்பழ தோல் இல்லை, எலுமிச்சைக்காயோட தோல் பச்சை கலரில் இருக்கும்ல அந்த தோல் வந்து சீவி தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவரை கட்டி இல்லாமல் தண்ணியை ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் தனியாக. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம், பெரிய டம்ளர் அளவு. தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் அதில் சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எலுமிச்சைப்பழத்தோலை அதில் சேர்த்துக்கலாம், சாரி எலுமிச்சைக்காய்த்தோல் பச்சை கலரில் இருக்கும்ல அது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபுட் கலரை நம்ம சேர்த்துக்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு க்ரீன் கலர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது நல்லா சூடாகட்டும் பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு, தோல் வந்து கரெக்டாக நமக்கு சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை சாறை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி கொதி வந்துச்சுன்னா போதும். அதேமாரி ரொம்ப எலுமிச்சை பழத்தோல் ஆட் பண்ணிடாதீங்க, கசப்பு தன்மை வந்துடும், கம்மியாகவே சேர்த்துக்குங்க அந்த பழத்தோட அந்த கசப்பு தன்மையை பொறுத்து. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாப்சிக்கல்ஸ் அந்த லாலி ஐஸ் மாதிரி அந்த சாலிடு தன்மை தரும், அதனால தான் அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சேர்க்குறோம். இப்போ கொதி வந்துருச்சு, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா ஃபுட் கலர் சேர்க்காமலும் நம்ம இதை பண்ணலாம், ஃபுட் கலர் சேர்க்கலன்னா ஒயிட் கலர் இருக்கும் அவ்வளோதான். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக இதை வடித்து எடுத்துடலாம். வடித்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுடலாம், ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த ஐஸ் கண்டெய்னர்லேயோ இல்லைன்னா தனியாக ஒரு டம்ளர்லேயோ நம்ம ஊற்றி வைக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறம் நான் ஐஸ் கண்டெய்னர்லேயே நான் ஊற்றி வைக்க போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் இது இல்லைன்னா டம்ளரில் சின்ன சின்ன குட்டி குட்டி டம்ளரில் ஊற்றி வச்சு சென்டரில் வந்து ஒரு ஸ்டிக் வச்சு அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணிடுங்க, இல்லை பாலித்தீன் கவர் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த ஸ்டிக்கு ஆடாமல் இருக்கும், நல்லா செட் ஆகும். அதுமாரி ஃப்ரீசரில் வைக்கும் போது மேக்ஸிமம் 10 hoursஆவது நம்ம வைக்கணும், ஃபுல் பாயிண்டில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகும் ஐஸ்கிரீம். இப்போ வச்சாச்சு, இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். 10 hoursக்கு அப்புறம் பாருங்க, சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா க்ரீன் கலரில் பார்க்கவே நல்லா கலராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சில்ல ரெசிபி இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம். நன்றி.